எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ், பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இது வந்து லைவ் வீடியோ தான். லைவ் அப்டேட் வந்து என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ அது வந்து பெரும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ நான் வீடியோ வந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ மூன்று பேர் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பிரதீப்பும் விசித்ராக்கும் ஒரு டாபிக் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, ரெண்டு பேர்லேயும் வந்து நான் கூட படுக்கவா அப்படின்ற மாதிரி அங்கேயும் வந்து கேட்டுவிட்டாரு. அதுக்கடுத்து வந்து பிரதீப்பும் விசித்ராவும் ரொம்ப ஃபன்னியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேற்றுலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதில் குறிப்பாக வந்து விசித்ராக்கு ஒரு கட் ஃபீலிங் என்ன அப்படின்னா, பிரதீப்லாம் வந்து நான் கேம் உடைக்கிறதா இனிமேல் என் வேலை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து 24 மணி நேரம் பிரதீப்பை கண்காணிச்சிட்டே இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தான். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம விசித்ரா அவர்கள் வந்து இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணும் பொழுது என்ன தான் வந்து சொல்லுவாங்கன்னா, நான் தான் வந்து இதில் பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன், எல்லா இடத்துலையும் வந்து குரல் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் சமையல்கட்டுக்கு நான் வந்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு கரெக்டான டைமுக்கு வந்து போயிருக்கு, எல்லோரும் வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இது உடனே வந்து பார்த்துட்ருக்கு ஐஷு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் அப் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அது தலையாட்டு பேரலாம், சரி ஓகே அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்களுடைய கருத்தை ரொம்ப போல்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க க்வெஸ்சன் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ஐஷு கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா நேற்று ஜோவிகா கிட்ட வந்து ஜோவிகா வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஐஷு வந்து ஒரு பாயிண்ட் வந்து வச்சாங்க, அந்த மாதிரி நீ முன்னாடியே இந்த விஷயத்தை சொல்லிட்டியா அனன்யா கிட்டேயும் சரி அப்புறம் வந்து ஜோவிகா கிட்டேயும் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து விசித்ரா கிட்டே அந்த விஷயத்தை சொல்லிட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. முன்னாடியே வந்து நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, என்னை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டீங்களா அப்படி ஒரு பாயிண்ட் வச்சாங்க. அதே மாதிரி தான் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஷு வந்து ஒரு பாயிண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வைக்கிறாங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே எல்லாருமே அவங்கவுங்க எஃபர்ட் போட்டு தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு இதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் தான், அதில் வந்து எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிச்சனுக்குள்ளே வந்த பிறகு தான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துச்சு, இல்லை வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு ஒழுங்காக போயிடுச்சு அப்படின்றத நம்ம ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸில் சிறப்பாக தான் பண்ணிகிட்ருக்கோம், எந்த ஒரு தவறும் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு யூனிக்கான டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து போட்டு உடச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து நிஜமாகவே ஒரு போல்டான ஒரு மூவ் தான். அதாவது சின்ன பசங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் அவங்களுடைய மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இப்போ ஜோவிக்காக ஒரு சில விஷயத்தில் நல்லாயிருக்கு, நிக்சன் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் பண்ணலை, சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஐஷும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப் ஆகிட்டாங்க, நல்லா வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே இவ்வளவு வந்து ஓப்பன் அப் வந்து ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை நான் வந்து பார்க்குறேன். இது எந்த ஒரு சீசன்லையும் இல்லாமல் மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களே வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த சீசன் வந்து போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. சரியா, அது மட்டும் இல்லாமல் பிரதீப்புடைய கேம் பிளான், ஸோ நிறைய பேர் வந்து கன்ஃபியூசிங், இவர் வந்து கேமில் ஆறாரு சாவடிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொன்னால் கூட அவன் அவனுடைய கேமில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கான் பிரதீப் பொறுத்த வரைக்கும். சரியா, நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ்தரமாக பண்ணுறது ஆடியன்ஸ் மத்தியில் கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகுது, அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் இருந்தாலும் பிரதீப் எல்லாத்தையும் குழப்பறானே தவிர அவன் வந்து பார்த்திங்கன்னா தெல்ல தெளிவாக யாருக்கிட்ட என்ன பேசி குழப்பணும், இவனை எப்படி குழப்பி விடணும், இந்த சுச்சுவேஷனை எப்படி நம்ம வந்து பிரேக் பண்ணி விடணும் அப்படின்றதுல ரொம்ப தெல்ல தெளிவாக ஸ்கெட்ச் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்பில். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.